எந்த ஒரு அக்யூஸ்டுமே அந்த குழந்தை சொல்லாதுன்ற பயத்தை தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறான். இன்றைக்கி அந்த குழந்தை வெளியில் சொல்லுதுன்னு தெரிஞ்சதோ உடனடியாக அவனுடைய தவறுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருவான். சப்போஸ் அவங்களால ஃபோன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் அதை ஷேக் பண்ணாலே, அந்த காவலன் ஆப்பில் மூணு டாட்ஸ் இருக்கும், அந்த டாட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஷேக் பண்ணாலே அந்த கால்ஸ் வந்து இமீடியட்டாக கண்ட்ரோல் ரூம் போயிடும். உடனடியாக எந்த ஒரு குழந்தையும் தற்கொலைக்கு நிச்சயமாக போக முடியாது. அதுக்கு முன்னாடி சில சிம்டம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, தனிமையாக இருக்கிறது, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது, இல்லை ரூமில் போய் அடைச்சிட்டு இருக்கிறது, யார் கூடயும் பேசாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான சில செய்கைகளை வச்சு நிச்சயமாக பெற்றோர்களால் கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு மிகுந்த வருத்தமான ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அந்த குழந்தைய வந்து வேறு யாரோ ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னா, உடனடியாக அந்த குழந்தை என்ன செய்யணும் அப்படின்னா, தன்னுடைய பேரண்ட்ஸ்கிட்டேயோ அல்லது நம்பிக்கைக்குரியவர்கள்கிட்டயோ அதுக்கு நிச்சயமாக இந்த விஷயத்த சொல்லணும். சொல்லக்கூடிய சூழ்நிலையில் அந்த வீடும் இருக்கணும், அவங்களுடைய பெற்றோர்களும் இருக்கணும். யூஸ்வலி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பெற்றோர்கள் வந்து ஏற்றுக்கிறதே இல்லை. ஏன் ஏற்றுக்கிறது இல்லை? நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, நீ ஏதாவது அந்த குற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன்னு அந்த குழந்தையை நம்ம குற்றம் சாட்டுறோம். அந்த மாதிரியான சூழ்நிலை நிச்சயம் விரும்பத்தக்கது அல்ல. ஏன்னு சொன்னால், ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா முதல்ல யார்கிட்ட வந்து சொல்லணும்? அந்த குழந்தை வந்து அம்மா அப்பாட்ட அல்லது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட சொல்லணும். அப்படி சொல்லவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அந்த குழந்தை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, உடனடியாக காவல் நிலையத்தை அணுகணும். இதுதான் நாங்கள் எல்லா குழந்தைகளுக்குமான வேண்டுதலாக சொல்கிறோம். இது மிக அருமையான கேள்வி. ஏன்னா நாங்கள் கிட்டே வரக்கூடிய எல்லா குழந்தைகளும் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, மேடம் இதை நீங்கள் வெளியில் சொல்லிடுவீங்களா, மேடம் இது ப்ரெஸ்ஸில் வந்துருமா, மேடம் மீடியாவில் வந்துருமா, மேடம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தெரிஞ்சிருமா? நிச்சயமாக தெரியாது. இதை நீங்கள் 100% இல்லை, 200% நம்பலாம். ஏன்னா சட்டப்படி பார்த்தா அந்த குழந்தையோட ஐடென்டிட்டி, அதாவது அடையாளத்தை எக்காரணம் கொண்டு எந்த விதமான ப்ரெஸ்லேயோ அல்லது மீடியாலேயோ அல்லது வேறு எந்த விதமான தகவலையும் கூட நாங்கள் வந்து வெளியில் தெரிவிக்கவும் கூடாது. அப்படி தெரிவித்தா போலீஸ் ஆஃபீஸராகி எங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்லாமல் எந்த ப்ரெஸ் அல்லது மீடியா அதை வெளியிடுறாங்களோ அவங்க மேலும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால் அந்த குழந்தை எந்த விதத்திலையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது. ரெண்டாவது கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, அவன் திருப்பி நான் ரோட்டில் போகும்போது ஏதாவது பண்ணுவானா, என்னை வந்து ஏதாவது பாலியல் ரீதியாக மிகுந்த துன்பத்துக்கு உள்ளாக்குவானா, அல்லது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் அதை சொல்வானா, அல்லது என்னை அடிப்பானா, எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது சொல்லி அசிங்கப்படுத்துவானா அப்படின்லாம் கேள்விகள் கேட்பாங்க. நிச்சயமாக அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படி உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு அக்யூஸ்டுமே அந்த குழந்தை சொல்லாதுன்ற பயத்தை தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறான். இன்றைக்கி அந்த குழந்தை வெளியில் சொல்லுதுன்னு தெரிஞ்சதோ உடனடியாக அவனுடைய தவறுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருவான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது அவனை சுற்றி இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரியான தவறுகளை செய்வதற்கு ரொம்பவே பயப்படுவாங்க. சரியான கேள்வி. இதை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வீட்டில் சொன்னாங்கன்னா, நீ ஏன் அப்படி ட்ரெஸ் பண்ணுற, நீ ஏன் பசங்கள்கிட்ட பேசுகிற, நீ ஏன் ஃபோனை நோண்டுற அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி அந்த குழந்தை ஃபீல் பண்ணிச்சுன்னா உடனடியாக உதவி எண்கள் நிறைய இருக்குது. காவல்துறையின் மூலமாக கொடுக்கக்கூடிய உதவி எண்கள் இருக்குது. 10 9 8 10 9 8 சொல்லுவோம். நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 10, அதுக்கப்புறம் 9, ஒன்று ரெடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் 8. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எஸ்எம்எஸ் இருக்குது. சென்னை சிட்டி போலீஸை பொறுத்த வரைக்கும் 9500999100 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. அதுக்கும் எஸ்எம்எஸ் பண்ணலாம். இதெல்லாம் விட சிறந்தது என்னது அப்படின்னு நான் நினைக்கிறது என்னென்னா, காவலன் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த காவலன் ஆப்பில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டா, இப்போ எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் இருக்குது. அதில் காவலன் எஸ்ஓஎஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நம்ம ப்ரெஸ் பண்ணினோன்னா இமீடியட்டாக கால்ஸ் வந்து கண்ட்ரோல் ரூம்லேருந்து அவங்களுக்கு வரும். ஸோ அவங்க எந்த விதமான ஆபத்தில் இருந்தாலும் சரி, ஆபத்து தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆபத்து இருக்கிற மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் கூட அவங்க நிச்சயமாக காவல்துறையை அணுகலாம். சப்போஸ் அவங்களால ஃபோன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் அதை ஷேக் பண்ணாலே, அந்த காவலன் ஆப்பில் மூணு டாட்ஸ் இருக்கும், அந்த டாட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஷேக் பண்ணாலே அந்த கால்ஸ் வந்து இமீடியட்டாக கண்ட்ரோல் ரூம் போயிடும். அப்படி இந்த கண்ட்ரோல் ரூம் போகிற பட்சத்தில் வீடியோ கேப்சரிங் வித் வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட கண்ட்ரோல் ரூம் போயிடும். ஸோ உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கும் பெட்ரோல் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய அந்த ரோந்து வாகனத்திற்கும் இன்ஃபர்மேஷன் போய் உதவிக்கு உடனடியாக வந்துடுவோம். அதனால் எக்காரணம் கொண்டும் நம்ம ஆபத்தில் இருக்கிற குழந்தைகள் வந்து காவல்துறை கூடவே இருக்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். சமீப காலங்களெலாம் வந்து இளம் பெண்கள், இல்லை இளம் வளர் இளம் சிறார்கள்னே வச்சுக்கலாமே, அவர்கள் மத்தியில் வந்து ஏன் வந்து தற்கொலை எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்குது? நம்ம டெய்லி வந்து செய்தித்தாள்களை பார்த்தாலும், இல்லாட்டியும் வந்து ஒரு டிவி நியூஸ் பார்த்தா கூட வந்து
இந்த நியூஸ் தான் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கண்ணில் படுது. ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஏன் இந்த மாதிரி ஒரு நிலவு இப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காலத்தில் இருந்த சூழ்நிலை வேறு, இப்போ இருக்க சூழ்நிலை வேறு. இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஒரு காம்படிஷன், ஒரு போட்டி. இன்னொன்று வந்து, என் வாழ்நாளெல்லாம் என் குழந்தைகளுக்காக தான், நான் சம்பாதிக்கிறதெல்லாம் என் குழந்தைக்காக தான், எனக்கு கிடைக்காதது என் குழந்தைக்கு அப்படின்ற அளவுக்கான அந்த குழந்தைக்குன்றது வந்து குழந்தைகளுக்குன்றது போய் குழந்தைக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு குழந்தை அரை குழந்தை தான் இருக்குது இப்போது. அதை பற்றி அதை வளர்த்து அதை இது பண்ணுறதுக்குள்ளேயே வந்து பெஸ்ட்டு ஸ்கூல், பெஸ்ட்டு இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், அங்கே அவங்க கற்றுக்கிட்டாங்களா நம்ம கற்றுக்க வைக்கணும், நம்ம குழந்தை நல்லா வளரணுன்ற ஒரு ஒரு தாயும் தந்தையும். நானே வந்து ஒரு அம்மாவாக வந்து என் குழந்தை நல்லா இருக்கணும், பெஸ்ட்டு கொடுக்கணும், என் பையனையும் என் பெண்ணோ தான் பெஸ்ட் அப்படின்றதுக்கான முயற்சி நம்ம தேடுதலில் அந்த ஒரு ஒரு நல்லா ஆக்கணும் நல்லா ஆக்கணுன்றது பண்ணும்போது நம்ம யோசிக்காத ஒரு விஷயம் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்கறதில்ல. ஒரு காலத்தில் இருந்த மாரல் சயின்ஸ் இப்போ இல்லை. ஒரு காலத்தில் வந்து ஷேரிங்னு வாங்க, பக்கத்தில் பிச்சு கொடுமா, பக்கத்தில் விளையாட கொடுமா, இந்த ஒரு பொம்மை இருந்ததுன்னா இதை கொடுத்துட்டா அடுத்த பொம்மை கிடைக்கும் அப்படின்ற அந்த சூழ்நிலையெல்லாம் எதுவுமே இல்லாமல் கேட்ட உடனே கிடைக்கும் ஒரு 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 நிலை இதுவாகி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் டாலரன்ஸ். பைக் வாங்கி கொடுக்கலையா, நான் போய் கையை கிழிச்சிக்கிறேன். எனக்கு இந்த ட்ரெஸ் இல்லையா, நான் போய் இது பண்ணுறேன். எனக்கு இருக்கிறதுலே வந்து ரொம்ப பெஸ்ட்டான மொபைல் ஃபோன் வேணும், அதனால் நான் பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் டாலரன்ஸ் கம்மியாக இருக்கிற ஒரு ஜெனரேஷன் தலைமுறையை தான் நம்ம டீல் பண்ணிகிட்ருக்கோம். யார் சொல்லுவா, சொல்லக்கூடியவங்களும் நம்மளும் வந்து ஓடிட்டுருக்கோம், வேலையை தேடி ஓடுறோம், எதையோ தேடி எல்லாரும் ஓடிட்டுருக்கும்போது அந்த தேடுதலில் வந்து இவங்களை நம்ம பின்னால் விட்டுறோம். இவங்களையும் நம்ம கூட சேர்ந்து நம்ம வளர்ந்த நம்ம கற்றுக்கிட்ட அந்த வேல்யூஸ், நம்ம கற்றுக்கிட்ட அந்த இது அவங்களுக்கு கொடுக்கணும். இன்றைக்கி இல்லைன்னா பரவாயில்ல, அது நாளைக்கு கிடைக்கும், கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கான ஒரு இதை வந்து கொண்டு வரணும். அப்படியான ஜெனரேஷன் வந்து வரணும், அதை நம்ம சொல்லி கொடுக்குற கடமையும் நமக்கு இருக்குது. தற்கொலை எண்ணங்கள் வந்து வரும்போது பார்க்கணுமா, நம்ம யாரையாவது பார்க்கணுமா, நம்ம யார்கிட்டயாவது சொல்லணுமா அப்படின்ற யோசனை இருக்கவே கூடாது. பார்த்துடணும், மருத்துவரை தான் பார்க்கணுமா அப்படின்னா அப்படி சொல்லலை நாங்கள். டாக் டு சம்மன், யார்கிட்டயாவது பேசுங்க. அது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அது உங்கள் குடும்பமாக இருக்கலாம், அது உங்கள் மேலே அக்கறை வச்சுருக்கிற ஒருத்தராக இருக்கலாம், யார்கிட்டயாவது பேசுங்க. அதனால தான் வளரிளம் சிறாரை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் கவுன்சிலர்ஸ்ன்னு இருக்காங்க. சில சமயம் டீச்சர்ஸ் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க, டீச்சர்ஸ் கிட்ட சொல்லலாம். நம்ம பெற்றோர்கள்கிட்ட சொல்ல முடியலன்னா வந்து டீச்சர்ஸ் கிட்ட சொல்லலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அந்த வயதை ஒத்தின ஃப்ரெண்ட்ஸுனால் வந்து வளரலாம் சிறாரில் அவங்களுக்குமே வந்து அந்த அளவுக்கான ஒரு முதிர்ச்சியோ இதுவோ இதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஒரு திறமையோ கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அதனால் கவுன்சிலர்ஸ். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய அரசாங்கம் சார்பாக வந்து 104 சொல்லிட்டு ஒரு உதவி எண் இருக்குது. அந்த 104 வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கைட் கிடைக்கும், உங்களுக்கு எப்படி பண்ணலாம், இது வந்து நம்ம அடுத்த மருத்துவரை போய் பார்க்க வேண்டிய தருணம் இதுதானா அப்படின்னு. அப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்பு மருத்துவர், மனநல மருத்துவரை தான் பார்க்கணும்னு இல்லை, உங்கள் குடும்ப டாக்டரை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து தேவைப்பட்டால் மனநல மருத்துவர், மனநல மருத்துவர் எல்லாத்துக்கும் நாங்கள் மாத்திரை கொடுக்க போகிறதில்ல. உங்களோட சூழ்நிலையை பார்த்து உங்களோட டீட்டெயில்டாக பேசி உங்களுக்கு வந்து இது தீர்வு வந்து நாங்கள் மாத்திரை கொடுக்கணுமா, கூட மற்ற கவுன்சிலிங் டெக்னிக்ஸும் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்து முடிவு பண்ணி பண்ணுவோம். இன்னொரு விஷயம் வந்து, நம்ம மனநல மருத்துவரை பார்க்க போகிறோமே, இது என்ன, இது நம்ம வந்து சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்க போகிறோம்னு வெளியே சொல்லக்கூடாதே அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. உயிர் முக்கியம். இன்றைக்கி வந்து இந்த விஷயத்துக்கு போயிட்டு வந்து சாகணுமா அப்படின்றது வந்து அன்னைக்கு பெருசாக தெரிஞ்சாலும், இன்றைக்கி நம்ம இறந்துடணும்னு தெரிஞ்சாலும், கொஞ்ச நாள் கழிச்சிச்சே நான் அந்த முடிவு எடுத்தேன், அது எவ்வளோ ஒரு தவறானது என்று எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு அந்த 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 பர்சனே சொல்கிற அளவுக்கான ஒரு முடிவாக இருக்கணும். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அதை தாண்டி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோன்றோம். பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய உயிரை எடுத்துக்கிற இது நமக்கு இல்லை. நம்ம வி கான்ட் டேக் அவர் லைஃப், அது நமக்கு இல்லை. நம்ம வாழணும், வாழ்க்கை வந்து வாழ்வதற்கே வாழலாம். எப்படி வாழணும், கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் ஏற்ற தாழ்வு இருக்க தான் செய்யும். எல்லா நேரமும் நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல, கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதற்கு நடுவுலையும் நம்ம வாழணும். வாழ்க்கையில் இது முடியாது, இது இறந்து தான் போகணும், இதுக்கு இறப்பு தான் தீர்வுன்ற அந்த முடிவை நோக்கி போகாதீங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கு 104 தே ஆர் வெயிட்டிங், கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. 104 தான் ஃபோன் பண்ணமானா இல்லை, அக்கம் பக்கத்தில்
உங்களுக்கு உங்கள் மேலே அக்கறை கொண்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்கள் உங்கள் ஃபேமிலி இருப்பாங்க, உங்கள் குடும்பம் இருப்பாங்க. இவங்களெல்லாம் வந்து நீங்கள் பக்கத்து எல்லா மருத்துவமனைகளிலும் மனநல பிரிவு இருக்குது. தயவு செஞ்சு ஜஸ்ட் வாக்இன், எங்கே வேணாலும் நீங்கள் போயிட்டு உங்களுடைய எனக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள் வருது அப்படின்னா அதை உடனடியாக நீங்கள் பேசி அதை அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்றத முடிவுக்கு வரணும். வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கே